பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருக்கு ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் வாங்கடா ஹாய் நான் திருச்சி சாதனா பேசுறேன் ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் என்னதான் நடக்குது ஒண்ணுமே எனக்கு புரியல சோ ஏன் வந்து ஸ்நாக் வீடியோவை எதுக்கு வந்து தடை செய்றீங்க யாரு எதை பேசுறதுனே நாட்டுல வியவஸ்தை இல்லாம போச்சுடா சோ பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்தாச்சு அடுத்து எத்தனை நாள் எடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல சைனாக்காரங்க நான் இப்ப சொன்னா கூட சைனாக்காரங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா பயமுறா ஏன்னா இப்படி ஒரு கிளியர்னஸா இப்படி ஒரு எடிட்டிங்கா அதிகமா வியூவர்ஸ் எல்லாமே இவங்க எவ்வளவு டேலண்டா கொடுக்குறாங்க பாத்தீங்களா ஏன் நம்ம இந்தியன் ஆப்ஸ்ல வந்து எதுவுமே இல்ல நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டு இல்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராங்க நாலஞ்சு ஆப் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா அந்த ஆப்ல ஒண்ணுமே நல்லா இல்ல யாருமே அதை விரும்பவும் மாட்டேங்கிறாங்க நீ ஒரு அண்ட புழுகை ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா மாத்தி மாத்தி புழுவாதீங்க சோ நீங்க இத டெலிட் பண்ணீங்கன்னா நல்ல ஆப்ப வந்து தயவு செய்து விடுங்க ஆனா இதே மாதிரி கிளியர்னஸ் டிக்டாக் மாதிரியும் இதே மாதிரி ஸ்நாக் வீடியோஸ் மாதிரியும் நல்ல ஆப் விடுங்க இந்த வார்த்தைய மாப்பிள்ள கேட்டிருந்தா காது ஜவு பிஞ்சிற அளவுக்கு காப்பிருப்பான் தயவு செய்து வந்து எப்படி சொல்றது எங்களோட சந்தோஷத்தை வந்து நீங்க கெடுக்காதீங்க தயவு செய்து நான் மிக மிக கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களே ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி வீடியோவில் சாந்தனா ஆண்டி சும்மா கதிரு கதிருன்னு கதறி இருப்பாங்க இந்த ஆண்டி மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட டிக்டாக் ஆண்டிங்க ஒப்பாரி கூட வச்சுட்டு இருக்குங்க அதெல்லாம் பார்க்க முடிச்சதுங்க சரி வாங்க மெயின் மேட்டருக்கு போயிடலாம் நம்ம இந்தியாவின் பாதுகாப்புக்கும் இறையமைக்கும் கேடுவுக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட அப்ளிகேஷன் எல்லாமே செயல்பட்டு வரதா சொல்லிட்டு ஏகப்பட்ட சைனா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க போன வாட்டி 43 இந்த வாட்டி 49 போல இருக்குங்க ஸோ அந்த வகையில் கூட சரிங்க இப்போ ஸ்நாக் வீடியோங்கிற அந்த அப்பு கூட சரிங்க பிளே ஸ்டோரில் பார்க்க முடியுது இல்லைங்க இந்த அப்ளிகேஷன்லாம் எதுக்குங்க பேன் பண்றாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இதை பத்தி எல்லாம் போட்டுட்டாங்க நம்ம அதை பத்தி எல்லாம் பேச வேணாங்க யாருமே சொல்லாத சில விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோல கிளியரா பார்த்தலாங்க வாங்க இந்த மாதிரி ஆண்டிங்க அரையும் குறிமா வந்து குட்டாட்டம் போடும் போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கூசுதுங்க ஆனா இந்த மாதிரி வீடியோலாம் எங்க தெரியுமாங்க ரொம்ப ஷேர் ஆகுது நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்தியாவில ஏகப்பட்ட பான் சைட்டுகள் வந்து தடை பண்ணிட்டாங்க ஆனா இருந்தாலும் ஒரு சில பான் சைட் எல்லாம் பார்க்க முடியுதுங்க இந்தியாவில எப்படின்னா உலக அளவுல பல கோடிக்கணக்கான பான் சைட் எல்லாம் இருக்குங்க சோ அந்த மாதிரி பான் சைட்ல என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆண்டிங்க போற குத்தாட்டெல்லாம் வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாக அப்லோட் ஆகுதுங்க சில வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்பிங் பண்ணி அப்லோட் பண்றாங்க இதுல வேற டார்க் வெப்சைட் கூட இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஆண்டிங்களோட வீடியோவை பார்த்து கண்டு கழிக்கிறாங்க பல கோடி பேர் இந்த விஷயத்தால என்ன ஆகுது தெரியுமா நம்ம இந்தியாவோட மனம் கெட்டுதானே போகுது இதனால ஏகப்பட்ட குடும்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரழிஞ்சு போயிருக்குங்க நம்ம டிவி பாக்குறோம் நியூஸ் பாக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல சரி இதெல்லாம் விடுங்க இன்னொரு மெயின் மேட்ரு ஒன்று அதையும் பார்த்தலாம் வாங்க கடந்த 6 மாசமாவே சரிங்க நம்ம எல்லாருமே லாக்டவுன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் சில பேர் வேலை வட்டி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க இத்தனைக்கு காரணம் யாருன்னா இந்த சைனா நாட்டுக்காரங்க தாங்க ஆனா இப்போ வரைங்க சரிங்க சைனால என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஏன் தெரியுமா அந்த சைனா நாட்டில் ஒரு கூகுள் வெப்சைட் கூட கிடையாதுங்க ஏன் யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது அந்த நாட்டுக்காரங்க அவங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா நாம இங்க வந்து பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க யூஸ் பண்ற அவங்க ரெடி பண்ற அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ரொம்ப அலசியில் ஆராய வேணாங்க அவங்க யூஸ் பண்ற அவங்க ரெடி பண்ண அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் சரி இந்திய அரசாங்கமும் சரி சைனா ஆப்புகளை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே இது கூட தெரியாம தான் ஃபேமஸ் ஆகணும் தான் வந்து பெரிய ஆள் ஆகணும் சொல்லி தன்னோட செல்ஃபிஸ்க்காக நிறைய பேர் செய்யறீங்க இப்படி தான் புலம்பிட்டு இருக்காங்க அதே நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான ஒரு செயல் எனக்கு தெரியுதுங்க மேலும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட பிரைவசியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் ஆகுதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ காலு இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம கேமரா ஆன் பண்ணிட்டு பாட்டு சாங்கெல்லாம் ஆடுறோம் அதோட ஆக்சஸும் நம்ம கொடுத்துட்றோம் ஸோ நமக்கு தெரியாமலேயே நம்மளோட அந்தரங்கத்தை கூட அந்த ஃபோன் மூலயமா அவங்க கேதர் பண்ணிக்கிட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்குங்க இது கூட தெரியாமல் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாகவே நமக்கு தெரியுது நம்ம மோடி அரசாங்கமே சரிங்க புதுசு புதுசாக அப்ளிகேஷன் உருவாக்குறவங்களுக்காக 25 லட்சம் ரூபா நிதி
இன்டர்வியூ கூட கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்திய அப்ளிகேஷன் நிறையவே இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. இன்னும் நிறைய அப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. டிக்டாக் வந்து ஈடு இணையாவே கவலையே பட வேணாம். ஸோ அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்டாக் பண்ணணுமா இருக்கவே இருக்குங்க. யூடியூப்பே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்க, அதில் சாங் போட்டு டான்ஸ் ஆடுங்க யார் வேணாம்னு சொன்னால். அதே இல்லையா இன்ஸ்டாகிராமுக்கு போங்க, அங்கே ரீல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டு சாங்கு போட்டு டான்ஸ் ஆடுங்க, டிக்டாக் பண்ணுங்கள், ஏன் யார் வேணாம்னு சொன்னது. தேவையில்லாமல் நீங்கள் சைனாப்பு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப் வச்சுக்க வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. அதேமாதிரி மறக்காம நம்ம காக்கா பிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் தென் சீ யூ தட் நம்பர் பை.